அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவரும் நலமா நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் சென்ற வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் ஒன்பதாவது இயலில் கவிதை பேழை பகுதியில் உள்ள ஆசிய ஜோதி பாடல் பகுதியை பார்த்தோம். பாடலை நன்றாக பாடி பார்த்தீர்களா? பாடலின் பொருளை நினைவில் வைத்துள்ளீர்களா? சரி, நான் இப்பொழுது உங்களை சில கேள்விகள் கேட்கட்டுமா? புத்தரின் இயற்பெயர் என்ன? புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். ஆம், சரியாக சொன்னீர்கள். புத்தர் பிறந்த ஊர் எது? ஆம், புத்தர் பிறந்த ஊர் லும்பினி. ஒரு மன்னன் நினைத்தாலும் முடியாத செயல் எது? ஆம், இறந்த ஓர் உடலுக்கு உயிர் கொடுப்பது ஒரு மன்னனாலும் முடியாத செயல். சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே. நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? ஆம், எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். மிக அருமையான பதில் கூறினீர்கள் குழந்தைகளே. மீண்டும் ஒரு முறை பாடலை பாடி பாடலின் பொருளை நினைவுபடுத்தி கொள்வோமா? பாடலை என்னுடன் சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். தயாரா நீங்கள்? சேர்ந்து பாடுவோமா? எங்கே உங்கள் பாடல் புத்தகத்தில் பாடல் பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்போம். எடுத்துக்கொண்டீர்களா? சரி குழந்தைகளே, சேர்ந்து பாடுவோமா? நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதல் ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதல் ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் மன்னதேயாம். யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் மன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுதும் அருந்திலீரோ. பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுதும் அருந்திலீரோ. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீலம் முற்றுமே ஆண்டிடலாம். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழுந்திட வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. பாரினில் மாறி பொழுந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுத்தன் கன்று வருந்திட பாலையெல்லாம். தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயல் என எண்ணினீரோ. தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயல் என எண்ணினீரோ. அம்புவி மீது நிலி வாடுகளும் நம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. அம்புவி மீதிலி வாடுகளும் நம்மை அம்டி பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திரில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திர் நன்மை உமக்கு வருமோ ஐயா. ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலன் தன்னை நரகமதாக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதலன் தன்னை நரகமதாக்கி புத்தியை விட்டு பிழையும் ஐயா. என்ன குழந்தைகளே, பாடல் நன்றாக இருந்ததா? நன்றாக பாடி பழகினீர்களா?
மிகவும் அருமையாக பாடினீர்களே. அருமை குழந்தைகளே, இப்பொழுது ஒரு முறை பாடலின் கருத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோமா? யாகசாலை என்பது எந்த இடம்? யாகசாலை என்பது விலங்குகளை பலி கொடுக்கும் இடமாகும். அக்காலத்தில் மன்னர்கள் எதற்காக யாகங்களை நடத்துகிறார்கள்? ஆம், அக்காலத்தில் தாங்கள் வேண்டியது கிடைக்கவும் பாவங்களை போக்கிக் கொள்ளவும் நல்லது நடக்கவும் வேண்டி யாகங்கள் நடத்தினார்கள். அதில் என்ன செய்வார்கள்? ஆம், விலங்குகளை பலி கொடுப்பார்கள். அது எவ்வளவு ஒரு பாவகரமான செயல் இல்லையா குழந்தைகளே? யாகங்களை நடத்தி பலி கொடுப்பதை தடுக்கவே அந்த யாகசாலைக்கு புத்தர் வந்தார் அல்லவா? அந்த யாகம் நடத்திய அரசர் யார்? ஆம், மகத நாட்டை ஆண்ட மன்னர் பிம்பிசார். மிகுந்த இரக்கமே உருவான புத்தபிரான் உள்ளே நுழைந்தவுடன் அங்கிருந்தவர்கள் என்ன ஆனார்கள்? சரியாக சொன்னீர்கள். புத்தரை கண்டவுடன் பயந்து நடுங்கி அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று அஞ்சியபடியே அவரை பார்த்தார்கள். அவர்களை பார்த்து கருணையே உருவான புத்தபிரான் என்ன கூறினார்? புத்தர் அவர்களிடம், இவ்வுலகில் வாழும் உயிர்களை கொள்வது மிகவும் எளிமையான செயல், ஆனால் ஒரு இறந்த ஒரு உடலுக்கு உயிர் கொடுப்பது யாரால முடியுமா? ஏன், ஒரு அரசனே நினைத்தாலும் முடியாது என்றும், எல்லா உயிர்களும் தங்களை காத்து கொள்ளவே இந்த உலகத்தில் போராடி வாழ்ந்து வருகின்றன. ஒரு எறும்பு கூட தன் உயிரை பாதுகாத்து கொள்ள எவ்வளவு பாடுபடுகிறது. நேர்மையான நல்ல மனமும் இரக்கமும் உள்ளவரால் மட்டுமே பறந்து விரிந்த இவ்வுலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய முடியும் என்று கூறினார் இல்லையா? இந்த உலகத்தில் நல்ல மழை பொழிவதால் தான் வயல் பக்குவம் அடைகிறது, பக்குவம் அடைந்து நல்ல விளைச்சலை தருகிறது, மக்கள் பசியார முடிகிறது என்பதை அறியாதவர் யாரும் உள்ளனரோ? என்றும் இவ்வுலகில் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கமும் அன்பும் உடையவர்கள் மட்டுமே நேர்மையான உள்ளத்தோடு வாழ்பவர்கள் என்றும் கூறினார். இதற்கு நான் சில உதாரணங்களை கூறினேன் அல்லவா? யார் அவர்கள்? ஆம், சரியாக சொன்னீர்கள். அன்னை தெரசா அவர்கள், நம் காந்தியடிகள் அவர்கள் மற்றும் ராமலிங்கடிகளார் அவர்கள், இன்னும் பலர் இந்த காலத்தில் கூட பலர் இது மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை பற்றிய தகவல்களை நீங்களும் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். சரியா குழந்தைகளே? பிற உயிர்களை துன்பப்படுத்தி வாழ்பவர்கள் தாமும் துன்பப்பட்டு மற்ற உயிர்களையும் துன்பப்படுவார்கள் இல்லையா? இரக்கமும் அன்பும் உடையவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு வாழ்பவர்கள் என்றும், இந்த உண்மையை அறியாதவரே பிற உயிர்களை துன்பப்படுத்தி தாமும் துன்பமடைவர் என்றும் கூறினார் புத்தர். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்த ஆடுகள் தன் குட்டிக்காக சுரக்கின்ற பாலை மக்கள் பசியார கொடுக்கின்றன. அத்தகைய பாவப்பட்ட ஆடுகளை நாம் தானே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் புத்தர் கூறுகிறார். காடு மலையெல்லாம் சுற்றி வந்த ஆடுகள் தன்னுடைய குட்டிக்காக சுரக்கின்ற பாலை அவற்றிற்கு கொடுக்காமல் மக்களுக்கு கொடுப்பதை ஒரு தீய செயலென நினைக்கிறீர்களா என்று கேட்டார் புத்தர். இந்த உலகில் வாழும் ஆடுகள் நாம் அவற்றை பாதுகாத்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையுடன் தான் நம்முடன் வாழ்கின்றன. அப்படிப்பட்டு நம்பி நம்மளுடன் இருக்கின்ற அந்த ஆடுகளை நாமே வெட்டி பலியிடலாமா என்று கேட்கிறார் புத்தர். அதனால் நமக்கு நன்மைகள் வருமா? ஒரு விலங்குகளை பலியிடுவதால் நாம் செய்த நன்மையும் தீமையும் நம்மை விட்டு போய்விடுமா? ஒரு நாளும் போகாது. நாம் செய்த நன்மையும் தீமையும் ஒருபோதும் நம்மை விட்டு போகாது என்று கூறினார் புத்தர். அதனால் விலங்குகளை பலி கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. அப்பாவி ஆட்டின் தலையை வாங்கவும் வேண்டாம் என்றும், இந்த உலகத்தை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை உங்கள் உள்ளத்தை விட்டு நீக்குங்கள் என்றும் கூறினார். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அவர்களிடம் கேட்டார் புத்தர். அன்பு குழந்தைகளே, நாம் இதுவரை மீண்டும் ஒரு முறை பாடலை பாடி அதன் கருத்துக்களை நினைவுபடுத்தி கொண்டோம். நான் சென்ற வகுப்பில் கூறியது போன்று மனவரைபடம் வரைந்தீர்களா? அருமை, அருமை. எங்கே, அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக காண்பிக்கும் மனவரைபடங்களுடன் உங்களுடைய மனவரைபடங்களை ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளுங்கள். சரிதானா குழந்தைகளே? இதோ மனவரைபடம். எங்கே, உங்களுடையதை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பு குழந்தைகளே, மனவரைபடம் வரைவது பாடப்பகுதியை எளிமையாக நினைவில் நிறுத்தி கொள்ளவும் மீள்பார்வை செய்யவும் உதவும். மனவரைபடத்தை பகுதி பகுதியாக பிரித்து நூல் ஆசிரியர் குறித்து தனியாகவும் பாடல் பகுதிக்கு தனியாகவும் வரைந்து கொண்டால் தொகுத்து கூறவும் நினைவில் கொள்ளவும் மிகவும் எளிமையாக இருக்கும். சரிதானா குழந்தைகளே? இதோ இந்த மனவரைபடத்தை பாருங்கள்.
புத்தர். முதலில் நான் புத்தரை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி கூறினேன் அல்லவா, அந்த கருத்துக்களை நினைவில் கொள்ளும் வகையில் இந்த மனவரைபடத்தை வரைந்து கொள்ளுங்கள். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். அவருடைய பெற்றோர் கபிலவஸ்துவை ஆண்ட மன்னர் சுத்தோதனர், மகா மாயாதேவி. புத்தர் பிறந்த ஊர் லும்பினி. புத்தர் 16 வயதில் யசோதரை என்னும் பெண்ணை மணந்தார். அவருடைய மகன் ராகுலன் என்னும் பெயருடைய ஒரு குழந்தை அவர்களுக்கு இருந்தது. அரண்மனை வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் துறந்து புத்தர் துறவியானார். புத்தர் கௌதம புத்தர் என்று எப்பொழுது அழைக்கப்பட்டார்? புத்தர் போதி மரத்தடியில் தவம் புரிந்து ஞானோதயம் பெற்றதன் பின் கௌதம புத்தர் என்றும் புத்தர் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த குறிப்புகள் புத்தரை பற்றிய ஒரு நினைவுக்கு நமக்கு தேவையான குறிப்புகள். அன்பு குழந்தைகளே, இப்பொழுது அதை தொகுத்து கூறுவோமா? புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். இவர் கபிலவஸ்துவை ஆண்ட மன்னர் சுத்தோதனருக்கும் மகா மாயாதேவிக்கும் மகனாக பிறந்தார். புத்தர் பிறந்த ஊர் லும்பினி. இது தற்பொழுது நேபாளத்தில் உள்ளது. வெளி உலக அனுபவமின்றி அரண்மனைக்குள்ளேயே வளர்க்கப்பட்டார் புத்தர். 16 வயதில் யசோதரை என்னும் பெண்ணை மணந்தார். அவர்களுக்கு ராகுலன் என்னும் மகனும் பிறந்தார். அரண்மனை வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் துறந்து துறவியானார் புத்தர். போதி மரத்தடியில் தவம் புரிந்து ஞானோதயம் பெற்றார். பின்னர் கௌதம புத்தர் எனவும் புத்தர் எனவும் போற்றப்பட்டார். இவை புத்தரை பற்றிய நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள். சரிதானா குழந்தைகளே? அடுத்தபடியாக புத்தரின் வரலாற்றை முதலில் எழுதியவர் யார்? ஆம், சர் எட்வின் அர்னால் என்ற ஆங்கில கவிஞர். அவரை பற்றிய குறிப்புகளை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் அல்லவா? அதில் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? ஆம், அந்த குறிப்புகளை மனவரைபடமாக பார்ப்போம். அவரது பெயர் என்ன? எட்வின் அர்னால்ட். புத்தரின் வரலாற்றை லைட் ஆஃப் ஆசியா என்ற கவிதை நூலாக எழுதியவர். இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆம், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆங்கில கவிஞர், ஊடகவியலாளர் மற்றும் இதழ் ஆசிரியர். இந்நூல் 1879 லண்டனில் வெளியிடப்பட்டது. தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிய விநாயகனார். இந்த நூல் உலகில் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது நீங்கள் எட்வின் அர்னால்ட் அவர்களை பற்றி நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள். இதை தொகுத்து கூறுவோமா? இப்பொழுது புத்தரின் வரலாற்றை லைட் ஆஃப் ஆசியா என்ற கவிதை நூலாக எழுதியவர் சர் எட்வின் அர்னால்ட் அவர்கள். இவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். ஆங்கில கவிஞர், ஊடகவியலாளர் மற்றும் இதழாசிரியர் என பன்முக திறமை கொண்டவர். இந்நூல் 1879 லண்டனில் வெளியிடப்பட்டது. உலகின் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்? ஆம், கவிமணி தேசிய விநாயகனார். இப்பொழுது நாம் கவிமணி தேசிய விநாயகனார் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை பார்ப்போமா? எங்கே இந்த மனவரைபடத்தை பாருங்கள். இவர்தான் கவிமணி தேசிய விநாயகனார் அல்லவா? இவரது பெயர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர். 1876 பிறந்தார். இவரது பெற்றோர் சிவதானு அவர்கள், ஆதிலட்சுமி அம்மையார். இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் விளங்கினார். சர் எட்வின் அர்னால்டு அவர்களின் லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை தழுவி ஆசிய ஜோதியை தமிழில் எழுதினார். இவர் 1940 தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் அவர்களால் கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பெற்றார். 1954 செப்டம்பர் 26 இயற்கை எழுதினார். இப்பொழுது நாம் பார்த்ததெல்லாம் கவிமணி தேசிய விநாயகனார் பற்றிய முக்கியமான குறிப்புகள். இவற்றை தொகுத்து வழங்குவோமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் 1876 பிறந்தார். சிவதானு அவர்களுக்கும் ஆதிலட்சுமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் விளங்கினார். எம்ஏ படித்து பின் ஆசிரியர் பயிற்சி பெற்று அவர் படித்த பள்ளியிலேயே ஆசிரியர் ஆனார். 36 ஆசிரியராக பணியாற்றினார். 1901 உமையம்மை என்னும் பெண்ணை மணந்தார். குழந்தை பாடல்கள், பக்தி பாடல்கள், இலக்கியம் பற்றிய பாடல்கள்,
வரலாற்று நோக்குடைய கவிதைகள், சமூக பாடல்கள், தேசிய பாடல்கள் என பலதரப்பட்ட பாடல்களை இயற்றியவர். 1940 தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் அவர்கள் கவிமணி என்ற பட்டம் வழங்கினார். 1954 செப்டம்பர் 26 இயற்கை எய்தினார். அவர் இறந்த அந்த ஆண்டே கவிமணிக்கு தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டது. அக்டோபர் 2005 இந்திய அரசு இவரது உருவத்தில் அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. பொதுமா குழந்தைகளே, கவிமணி பற்றிய தகவல்கள், நூல் ஆசிரியரை பற்றி உங்கள் பாடப்புத்தகத்தில் சில குறிப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் சேகரித்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஆசிய ஜோதி அந்த செயல் பகுதியை பற்றி பார்ப்போமா? ஆசிய ஜோதி உங்களுக்கு தெரியும். ஆசிய ஜோதி செய்யுள் பகுதியை முதலில் எழுதியவர் யார்? ஆம், எட்வின் அர்னால்ட் என்னும் ஆங்கில கவிஞர். அதை அவர் ஆங்கிலத்தில் எழுதினார். அந்த நூலானது பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழில் அதை மொழிபெயர்த்தவர் யார்? ஆம், கவிமணி தேசிய விநாயகனார். அவர்தான் அதை தமிழில் மொழிபெயர்த்தார். இந்த நூல் யாருடைய வரலாற்றை கூறும் நூல்? சரியாக சொன்னீர்கள், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். இந்த நூலில் கூறப்பட்ட கருத்துக்களை பார்ப்போமா? இந்த உலகில் எல்லா உயிர்களுக்கும் முக்கியமானது அவற்றின் உயிராகும். வாழும் உயிரை கொள்வது எளிது, இறந்த ஒரு உடலை எழுப்புவது ஒரு அரசன் நினைத்தாலும் ஆகாத செயல். நேர்மையான உள்ளம் உடையவரால் மட்டுமே இரக்கத்தோடு ஆட்சி செய்ய முடியும். கருணை உள்ளம் உடையவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். தீயவும் நல்லவும் நம்மை விட்டு ஒருபோதும் அகலாது. தீய செயல்கள் செய்யாமல் பூமியில் மற்ற உயிர்களும் வாழ வழி செய்ய வேண்டும். என்ன குழந்தைகளே, மனவரைபடத்தை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அதனை தொகுத்து கூறுவோமா? எட்வின் அர்னால்டின் லைட் ஆஃப் ஏசியா என்னும் ஆங்கில கவிதை நூலை தழுவியது இந்த நூல். கவிமணி தேசிய விநாயகனார் தமிழில் மொழிபெயர்த்தார். இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். யாகசாலைக்குள் நுழைந்த புத்தர் பெருமானை கண்டவுடன் அங்கு நின்றவர்கள் பயந்து அவர் முன் நிற்கவும் அஞ்சினர். ஒரு உயிரை கொள்வது மிகவும் எளியது, இறந்த உடலை எழுப்புவது அரசனாலும் முடியாத செயலாகும். இந்த உலகில் எல்லா உயிர்களுக்கும் முக்கியமானது அவற்றின் உயிராகும். எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ளவே போராடுகிறது. நேர்மையான உள்ளம் உடையவர் மட்டுமே பரந்த இந்த உலகத்தை இரக்கத்தால் ஆட்சி செய்ய முடியும். மழை பொழிவதாலேயே நிலம் பக்குவம் அடைகிறது. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த உண்மையை அறியாதவர் பிற உயிர்களை துன்பப்படுத்தி தாமும் துன்பப்படுவர். காடு மலையெல்லாம் மேய்ந்து வரும் ஆடு தன் குட்டிக்கு சுரக்கும் பாலை அந்த குட்டிகள் வருத்தி மக்களுக்கு கொடுக்கிறதல்லவா? அத்தகைய செயலியா நீங்கள் தீய செயலை எண்ணுகிறீர்கள் என்று புத்தர் கேட்டார் இல்லையா? காடு மலையெல்லாம் மேய்ந்து வரும் ஆடு தன் குட்டிக்காக சுரக்கும் பாலை அது வருந்திடும் வகையில் மக்களுக்கு கொடுக்கிறது. உலகில் ஆடுகள் நம்மையே நம்பி உயிர் வாழ்கின்றன. அவற்றின் வயிறு எரியும் வகையில் அவற்றை பலியிட்டால் ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் தலையை பலி கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. நல்லவையும் தீயவையும் செய்தவரை விட்டு ஒரு நாளும் செல்லாது. அதனால் தீய செயல்கள் செய்யாமல் பிற உயிர்களை கொல்லாமல் அவற்றை மகிழ்வோடு வாழச் செய்து அந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும் எண்ணத்தை நீக்க வேண்டும் என்று புத்த பெருமான் கூறினார். என்ன குழந்தைகளே, தொகுத்தல் நன்றாக புரிந்ததா உங்களுக்கு? மனவரைபடங்களையும் தொகுத்தலையும் உங்கள் குறிப்பேட்டில் குறிப்பெடுத்து கொண்டீர்களா? நன்று குழந்தைகளே. இந்த பாடலின் மூலம் நீங்கள் என்ன உணர்ந்து கொண்டீர்கள்? இந்த உலகம் நமக்கு மட்டும் சொந்தமில்லை, எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. எந்த ஒரு உயிரையும் கொள்வது மிகவும் எளிது, ஆனால் மீண்டும் உயிர் பெற செய்வது யாராலும் முடியாது. எனவே நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அவற்றை துன்புறுத்தாமல் பாதுகாத்து மகிழ்வுடன் வாழ வழி செய்ய வேண்டும். செய்வீர்களா? அத்தகைய நேர்மையான உள்ளமும் இரக்கமும் உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். சரிதானே குழந்தைகளே? இந்த கருத்தை வலுவூட்டும் விதமாக ஒரு கதை கூறட்டுமா? அக்காலத்தில் சோழ நாட்டை
சிபி சக்கரவர்த்தி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு முறை அரண்மனையில் மேல்மாளில் நின்று இயற்கையை ரசித்து கொண்டிருந்த பொழுது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு புறா அவர் மடியில் வந்து பொத்தென்று விழுந்தது. அதனை தொட்டு தூக்கிய அவர் அது பயத்தால் நடுங்குவது கண்டு தடவி கொடுத்து பின் மீண்டும் அதனை பறக்கவிட்டார். ஆனால் அது பறந்து செல்லாமல் மீண்டும் அவர் மடியிலேயே வந்து அமர்ந்தது. மறுபடியும் அவர் என்ன செய்தார்? புறாவை தடவி கொடுத்துவிட்டு மீண்டும் சற்று தொலைவு சென்று பறக்கவிட்டார். அது மீண்டும் திரும்பி பறந்து வந்து அவர் மடியிலேயே அமர்ந்தது. ஏன் இவ்வாறு செய்கிறது என்று யோசித்தவாறே வானத்தை நோக்கி பார்த்தார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. ஏனென்றால் அங்கு ஒரு பெரிய பருந்து அந்த புறாவை பிடிப்பதற்காக வட்டமடித்து கொண்டு இருந்தது. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, இந்த புறாவை துரத்தி கொண்டு வந்தது அந்த பருந்து தான் என்று. அந்த பருந்து மன்னர் அருகில் வந்து அமர்ந்து, அரசே, புறாவை நான் நெடுந்தொலைவில் இருந்து துரத்தி கொண்டு வருகிறேன். இன்று எனக்கான இறை இந்த புறாதான். அதனால் தயவு செய்து அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கூறியது. அதற்கு மன்னர், என்னிடம் அடைக்கலம் புகுந்த ஒரு உயிரை நான் ஒரு நாளும் கொல்ல விடமாட்டேன். ஆனால் உன் பசியை போக்க வேண்டியதும் என்னுடைய கடமைதான். இந்த உணவு உனக்கு கிடைப்பதை நான் தான் தடுத்தேன். அதனால் புறாவின் எடைக்கு நிகராக என் சதையையே உனக்கு நான் உணவாக கொடுக்கிறேன் என்று கூறினார். என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் ஒரு கூரிய கத்தியை எடுத்து தன் சதையை அறுத்து ஒரு தராசில் வைத்தார். புறாவின் எடைக்கு நிகராக தன்னுடைய தசையை வைத்து நிறுத்து பார்த்தார். ஆனால் அது உயராது போகவே புறா எடையின் கூடுதலாகவும் அவருடைய சதையின் எடை குறைவாகவும் இருந்தது. மீண்டும் மீண்டும் தன்னுடைய உடலின் மற்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் சதையை அறுத்து அவர் வைத்து பார்த்தார். ஆனாலும் புறாவின் எடை உயரவே இல்லை. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் உயிரையே கொடுக்க எண்ணி அந்த தராசின் ஒரு பகுதியில் தானே ஏறி நின்றார். தராசு தட்டு உயர புறா உருவிலும் பருந்து உருவிலும் வந்த புறாவும் பருந்தும் மாயமாய் மறைந்தன. அதாவது புறா உருவிலும் பருந்து உருவிலும் தேவர்கள் அவரை சோதிக்கவே அவ்வாறு செய்திருந்தார்கள். அப்பொழுது வானிலிருந்து ஒரு குரல் சத்தமாக கேட்டது. சிபி சக்கரவர்த்தியே, ஒரு சின்னஞ்சிறு புறாவிற்காக உயிரையே கொடுக்க துணிந்த உன் இரக்கத்தை பாராட்டுகிறோம். உன்னை சோதிக்கவே நாங்கள் வந்தோம் என்று கூறினார்கள். அந்த நிமிடமே அவர் உடலில் இருந்த காயங்கள் எல்லாம் மறைந்து அவர் பழைய நிலையை அடைந்தார். ஒரு சிறிய புறாவிற்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்த மன்னர் சிபி சக்கரவர்த்தியின் இரக்கம் மிக பெரியதல்லவா குழந்தைகளே? நீங்களும் எந்த ஒரு உயிரையும் துன்பப்படுத்தாமல் அதனை முடிந்த வரையில் பாதுகாக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படித்தானே குழந்தைகளே? நன்று. சரி, இப்பொழுது நாம் புத்தரின் வரலாற்றை தான் பார்த்து வந்தோம் அல்லவா? இப்போ புத்தர் வாழ்விலேயே நடந்த ஒரு கதையை உங்களுக்கு கூறட்டுமா? புத்தர் சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய பெயர் என்ன? ஆம், சித்தார்த்தர். ஒரு முறை புத்தர் சிறுவனாக இருந்த பொழுது அரண்மனை தோட்டத்தில் அமர்ந்து வானில் பறவைகள் பறந்து செல்வதை ரசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று எங்கிருந்தோ பாய்ந்து வந்த அம்பு ஒன்று ஒரு அன்னப்பறவையை வீழ்த்தியது. காயப்பட்ட அன்னப்பறவை பறக்க முடியாமல் சித்தார்த்தரின் அருகில் வந்து விழுந்து வலியால் துடித்தது. அதை கண்டு மனம் பதறிய சித்தார்த்தர் ஓடி சென்று அதை தூக்கி அம்பினை பிடுங்கி எறிந்து அம்பு தைத்த இடத்தில் மருந்திட்டு கட்டினார். அப்பொழுது அங்கு வந்த அவரது உறவினரான தேவதத்தன் சித்தார்த்தரிடம், நான் தான் அந்த அன்னப்பறவையை அம்பெய்து வீழ்த்தினேன். அதனால் அது என்னுடையது, என்னிடம் கொடு என்று சித்தார்த்தரிடம் கேட்டான். ஆனால் சித்தார்த்தரோ, நான் தான் அந்தன் உயிரை காப்பாற்றினேன், அதனால் அது எனக்குத்தான் சொந்தம் என்று கூறி நான் உன்னிடம் தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் என்ன செய்தார்கள்? உடனே அங்கிருந்த ஞானி ஒருவரிடம் நியாயம் கேட்க சென்றனர். இருவர் கூறியதையும் கேட்ட ஞானி, ஒரு உயிரை கொல்பவரை விட அதை காப்பவருக்கே அது சொந்தம், எனவே அன்னப்பறவை சித்தார்த்தனுக்கே சொந்தம் என்று தீர்ப்பு கூறினார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதைப் போல தன் சிறுவயது முதலே புத்தர் மற்ற உயிர்களின் மீது கொண்டிருந்த இரக்கமும் அன்பும் இந்த கதை மூலம் நமக்கு புரியும் இல்லையா குழந்தைகளே?
அந்த பண்பே சித்தார்த்தரை கருணையின் வடிவமான புத்தராக மாற்றியது. என்ன குழந்தைகளே, நீங்களும் பிற உயிர்கள் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாய் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் எல்லா உயிர்களையும் அன்பு செய்து வாழ வேண்டும். சரிதானா? சரி குழந்தைகளே, இப்பொழுது பாடலின் நயம் அறிவோமா? நயம் என்றால் அழகு என்பது பொருள். இதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அல்லவா? ஏற்கனவே நாம் சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பாடலில் உள்ள எதிகை மோனை சொற்களை எடுத்து எழுதுவோமா? எங்கே மோனை என்றால் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆம், முதல் எழுத்துக்கள் ஒன்றி வரும் சொற்களை மோனை சொற்கள் என்று கூறுகிறோம். எங்கே இந்த பாடலில் முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை பாருங்கள். இப்பொழுது முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை என்னவென்று கூறுகிறோம். ஆம், எதிகை சொற்கள் என்று கூறுகிறோம். இந்த பாடலில் உள்ள எதிகை சொற்களை பார்ப்போமா? யாரும், விரும்புவது. இரண்டாம் எழுத்து என்ன? ரு, ரு. அடுத்தது பாருங்கள், பாரி, மாறி, நேரிய. ரி, ரி, ரி. சரி குழந்தைகளே, இப்பொழுது பாடலின் எதிகை மோனை நயம் பார்த்தோம். அடுத்தபடியாக சொல்லும் பொருளும். அஞ்சினர் என்பதன் பொருள் என்ன? பயந்தனர். கருணை, இரக்கம். வீழும் என்பதன் பொருள் விழும். ஆகாது, முடியாது. பார், உலகம். சரி குழந்தைகளே, இப்பொழுது மதிப்பீட்டு பகுதிக்கு செல்வோமா? எங்கே உங்கள் பாடப்பகுதியில் உள்ள மதிப்பீட்டு பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். சரியா? இப்பொழுது முதல் கேள்வியை பாருங்கள். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல்? ஆம், ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வு வாழ்பவர்? நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார்? சரியாக சொன்னீர்கள், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அன்பு குழந்தைகளே, இதேபோல் மற்ற மதிப்பீட்டு வினாக்களுக்கு நாம் இதுவரை கற்றவற்றை கொண்டு நீங்களே விடையளிக்க முயற்சி செய்யுங்கள். சரிதானா குழந்தைகளே? அன்பு குழந்தைகளே, நாம் இதுவரை உயிர்களிடத்தில் எவ்வாறு அன்பு காட்ட வேண்டும் என்றும் எல்லா உயிர்களையும் நேசித்து பாதுகாத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் இந்த பாடல் வழியாக அறிந்து கொண்டோம். நீங்கள் அதனை பின்பற்றி வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன். அப்படித்தானே குழந்தைகளே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா? நன்றி குழந்தைகளே.